2021 சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இதில் பல இலவசங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன. வரும் April 6 தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து May 2 தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளதால் தேர்தல் பணிகளை 2 கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை நேற்று மதியம் வெளியிடப்பட்டது. அதில் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து, ஏ சிலிண்டர் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என ஏகப்பட்ட விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில்தான் வரும் சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அதிமுகவின் தலைமையகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் அனைவருக்கும் சூரிய சக்தி அடுப்பு வழங்கப்படும். அம்மா வாஷிங் மிஷின் திட்டம் மூலம் அனைவருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும். வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும். அனைவருக்கும் வீடு வழங்கும் வகையில் அம்மா இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2GB டேட்டா இலவசமாக வழங்கப்படும். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்படும். ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும். கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தப்படும். மாதந்தோறும் மின்சார பயன்பாடு கணக்கீடு எடுக்கப்படும். மாவட்டந்தோறும் சிப்காட் அமைக்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் சிறிய தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டண சலுகை வழங்கப்படும். இலவச கேபிள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். காயிதே மில்லத் பெயரில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். கரிசல் மண், களிமண் எடுக்க தடையில்லா அனுமதி. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு 1க்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். MGR பசுமை ஆட்டோ திட்டத்தின் கீழ் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். பெண் குழந்தைகளை பாதுகாக்க திட்டம். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். தரங்கம்பாடி சீகன் பால்கு இல்லம் அரசுடைமையாக்கப்படும். இந்த ஆன்மீக பயணத்துக்கான சிறப்பு கட்டணம் உயர்த்தப்படும். அனைத்து மத பழுதடைந்த ஆலயங்கள் புனரமைக்கப்படும். நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் மையம் அமைக்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும். முதியர் ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அரசே நிர்ணயம் செய்யும். மதுபான கடைகள் படிப்படியாக மூடப்பட்டு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். கட்டணம் இல்லாமல் லைசன்ஸ் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்படும். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 1,500 ரூபாய் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் உதவித்தொகை திட்டம் அப்படியே தொடரும். குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தப்படும். 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு புரட்சித் தலைவர் MGR சத்துணவு திட்டம் வழங்கப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். மேலும் தனியார் பங்களிப்புடன் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு காலை டிஃபன் வழங்கப்படும். ஏழை திருமண தம்பதிகளுக்கு சீர்வரிசை இலவசமாக அரசை வழங்கும். மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்கம் பெயர் சூட்டப்படும். அனைத்து ஜாதியினருக்கும் உள் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற பல்வேறு அம்சங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று உள்ளன.